பொண்ணு பையன் ரெண்டு பேரோட கனவுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்றீங்க? இல்ல அவங்க எந்த லெவலுக்கு போறாங்களோ அதுக்கு அது வரைக்கும் போவோம். அவங்களோட என்ன தூரமோ எங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் செஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். 6 and a half years இருக்கும்போது வீட்டில் வந்து போர்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதை பார்த்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் சின்ன வயசுல. அதனால வந்து அவனுக்கு தனியாக ஒரு செஸ் செட் வாங்கி கொடுக்கணும். நான் அப்பா அம்மா வந்து அவனுக்கு தனியாக கொடுத்தான். அப்படியே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு அவனும் நிறைய வின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வந்துட்டு அவனை செஸ்ல விட வேண்டான்ட்டு ரெண்டு ப்ரொஃபஷனல் கரியர் வந்துட்டு ஃபைனான்சியலி ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விட வேணாம்னு பார்த்தாங்க. பட் அவன் டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வின் பண்ணான். 7th ஸ்டேட் வின் பண்ணான். நெக்ஸ்ட் போயிட்டே இருந்ததுல எதுவும் பண்ண முடியல. அப்பா வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேள்விப்பட்ட மாதிரி பொண்ணு தான் முதல்ல செஸ் விளையாட்டுக்கு சேர்க்குறீங்க. ஆனால் அப்பவே பொருளாதார சூழ்நிலைனால வேண்டாம் அப்படின்னு ஒரு எப்போ வந்து இல்லை உறுதியாக தம்பி வந்து செஸ்ல விளையாட வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்தது? அது வேண்டான்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபாரின் டோர்னமெண்ட்டு போயிருந்தோம் ஸ்ரீலங்காவில். அங்கே ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வின் பண்ணிட்டோம். அது வேறு வழி இல்லாத அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டிய நல்லா பண்ணுற குழந்தை நம்ம எப்படி எடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். அக்காவில் தான் செஸ்ஸே ஆரம்பித்தேன். அவங்களும் இப்போ இந்தியன் விமன் நம்பர் 3 இருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களும் கிராண்ட் மாஸ்டர் ஆனாங்க. ரெண்டு பேருக்குள்ளே விடக்கூடாது சொல்லிட்டு நெவர் கிவ். ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் ஐ மீன் ஆன் த போர்டு சரி, ஆஃப் த போர்டு சரி, அதர் திங்ஸ் ஆஃப் த போர்டில் சொன்ன மாதிரி ரிமோட்லேருந்து ஓகே நாங்கள் டிவி பார்க்குறது டைம் கம்மியாக இருக்கும், நான் ஒன்று வைக்கணும்னு அவங்க கிளிக் எல்லாமே ஒரு ப்ராப்பர் சிப்ளிங்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஆனந்த கண்ணீர் வரலை, ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம். இதுக்கு வேறு வார்த்தைகள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. செல்வர் மேடம், ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஃபேமிலியில் இப்படி ஒரு பையன் சாதிச்சது வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பெருமை. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம். ஒரு நான் செல்லை வச்சுட்டு நானே யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா என்ன வருவான்னு இந்த இந்த டைம் ஆடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடைய அப்படியே நான் எனக்கே ஆட்டு பிடிச்சின்னு ஆடுருக்கு. ஐயோ நான் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறேன், இவன் பிரகு பாரு எப்படி ஆடுறான், பாஸ்ட்டு பாஸ்ட்டாக ஆடினான். ஐயோ எனக்கே மூச்சு அடைக்கிறாட்டமே ஆகிப்போச்சு. ஒரு மாதிரி நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பாட்டி எல்லாருமே பக்கத்துல இருக்காங்க. சோ நாங்க மூணு பேரும் டோர்னமெண்ட் போயிட்டா அவங்க வந்து அப்பா பாத்துப்பாங்க. சோ ஏன்னா அம்மா எங்களுக்குமே வந்துட்டு அப்பாவை தனியாக விட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்டால் தான் வந்துட்டு விவரத்துக்கு வந்து. அவன் அந்த ஏரோப்ளேனை பார்த்து என்ன அவன் அப்போவே கடவுள் அவனுக்கு சொல்லிட்டாரே என்னமோ தெரில. அந்த ஏரோப்ளேனை ஒரு செகண்ட் அப்படியே ரொம்ப வாட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் ஏரோப்ளேன் வரும்போதெல்லாம் பின்னி எங்கேன்னு என்னை அப்படியே தேடுவான். எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதான் இப்போ நினைப்பேன், அப்போ கூட்டிகிட்டு போய் காமிச்சோம், இப்போ வந்து அவன் ரொம்ப கேஷுவலாக போகிறான், அதை ட்ரெயினில் போகிற மாதிரி போகிறான், ஏரோப்ளைனில். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத பிரகானந்த ஃபேமிலி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பொட்டு வைக்கிறது பற்றி கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இன்டர்நேஷ்னல் மீடியாவில். அப்போ என்ன பதில் சொன்னீங்கன்னு ஞாபகம்? அப்போ வந்து அம்மா வைக்க சொன்னாங்கன்னு சொன்னேன். பட் இது நம்பிக்கை தான். நான் டெய்லியுமே குளிச்சதுக்கு அப்புறமும் சாமி கொண்டு வைக்கிற பழக்கம். எல்லா போட்டிக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். அண்ட் கேம் ஏதாவது முடிச்சுட்டு வந்தா கூட கேம் முடிச்சுனே ஒரு மாதிரி தேங்க்ஸ்ன்ற மாதிரி. நீங்க இதை பொட்டல வச்சு விடுவீங்களா? ஆமா ஆமா, திஷ்டி திஷ்டி பொட்டா. ஆமா திஷ்டி. ஆமா, குழந்தைங்களுக்கு எல்லாம் பொட்டு வைக்கிறது சாதனம். அது திஷ்டி தான் எங்களுக்கு. நாங்க சொல்றது திஷ்டி பொட்டுன்னு சொல்லுவோம்.